நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, கந்து ஸ்ரீ கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கண் திஷ்டியை போக்கக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரம் வந்து மனிதர்களுக்கும் பயன்படுத்தலாம், அல்லது வீடு வியாபார ஸ்தலங்கள் போன்றவருக்கும் பயன்படுத்தலாம். பொதுவாக கடை அடைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு சூடத்தை ஒழுத்தி வச்சுட்டு கடையை சாத்துவாங்க. இதுவும் ஒரு வகையான திஷ்டியை போக்கக்கூடியதாகவே இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, தேங்காயை வைத்து பண்ணக்கூடிய திஷ்டி கழிப்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து வீடு கடை வியாபார ஸ்தலங்கள் எல்லாத்துக்குமே பண்ணலாம். ஆனால் ஆமாம், இது வந்து சிவனுக்கு ஒப்பாக கருதக்கூடிய முக்கண்ணனாகிய தேங்காயை முன்னிலை வைத்து பண்ணுறது. இந்த தேங்காய் மூலம் திஷ்டியை போக்குவதற்கும் ஒரு மந்திர முறை உண்டு. இம்முறை மூலம் திஷ்டி கழிப்பதால் சகல விதமான திஷ்டிகளும் அகழ்வதோடு காரிய சித்திக்கு வழி கொடுக்கும். ஏன்னா தேங்காயை உங்களுக்கு தெரியும், தெய்வத்தின் முன்னாடி உடைக்கிற ஓடு போன்று இருக்கிற என் உள்ளத்தை பிளந்து வெண்மையாக மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இந்த தேங்காய்க்கு உண்டு. இந்த மந்திரத்தை முதல்ல 1008 முறை நம்ம வந்து சொல்லி சித்தி பண்ணிக்கணும். கிழக்கு நோக்கி அமர்ந்து நம்ம சித்தி பண்ணிக்கணும். சித்தி பண்ண பிறகு இதை வந்து நம்ம தனி மனிதனுக்கும் கடை வீடுகளுக்கும் பயன்படுத்தலாம். மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ உச்சரிக்கிறேன் பாருங்கள். ஓம் முக்கண்ணனே உகந்தநாதா சோலைபுரி ஸ்தூலபூபா சடை நிறைந்த மட்டை மன்னா திஷ்டிக்கு முதன்மையான மைந்தனே சிரசுடைய முகம் கொண்டோனே வா 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 ஓம் ரீம் சுவாகா. இதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம எந்த இடத்துல போய் பிரயோகம் பண்ண போகிறோமோ, இப்போ சில பேருக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த இடத்துல ஏதோ துருசக்திகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களை கட்டிட்டு இதை பண்ணுங்கள். 21 முறை இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு ஒரு 3 முச்சந்தியில் அந்த தேங்காயை உடச்சிட்டிங்க அப்படின்னம்னா நல்லது. இந்த தேங்காயை நீங்கள் பண்ணக்கூடிய கடையை முழுவதுமாக எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். இல்லை அப்படின்னம்னா நீங்கள் மந்திர ஜபம் பண்ணி கொடுத்துட்டு அந்த கடையில் குறைஞ்சபட்சம் 4 அல்லது 5 மணி நேரம் அங்கேயே வச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு போய் நீங்கள் உடைக்கலாம். கண்டிப்பான முறையில் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு திருஷ்டி கழிப்பு முறை இது. நண்பர்கள் இதை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.